ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமீனா ஹோம் மேக்கர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எனது நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனோரஞ்சித பூக்கள், அதனோட செடியும் பற்றி தான். இது எங்கள் வீட்டில் நான் வளர்த்துற மனோரஞ்சித செடி. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா புதர் மாதிரி தான் வளரும், அதனால் நான் வெட்டி விட்டுட்டேன், எங்களுக்கு இடம் இல்லைன்னு. மறுபடியும் அது நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. 3 வருஷத்தில் அது செடியாகவே நிற்கிது. ஆனால் இது ஒரு மர வகையை சார்ந்தது, இதே ஹைப்ரிட்லேயும் இருக்குது இந்த செடி. ஆனால் அது 6 மாதத்துலேயே பூ பூக்கும். ஆனால் இந்த மரத்தில் பூக்கிற மனோரஞ்சிதம் வந்து தனி ஒரு வாசனையும் இருக்குங்க. ஆனால் ஹைப்ரிட்டில் அந்த வாசனை இருக்காது. இந்த செடி வந்து நான் பூக்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். இப்போ எங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்சு அவங்க பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 10 நாளாக எங்களுக்கு ஒரு டெய்லியும் 3 பூ 4 பூ அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பூவை பற்றி சொல்கிறோன்னா நமக்கு வந்து தலைகீழாக கவிழ்ந்து தான் வளரும். இது மேல் நோக்கி வளராது, தலைகீழாக மண்ணை பார்த்து அது வளரும். அதனோட பூக்கள் வந்து பிஞ்சு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், நட்சத்திர வடிவில் 6 இதழ் கொண்டது தான். இப்படி நம்ம 5 விரலில் இப்படி இப்படி கவுத்தி போட்டு நீங்கள் கையை இறுக்கி மூடினீங்க, கவுத்தி போட்டு 5 விரலையும் இப்படி கூட்டுனீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அதனோட பூக்கள் இருக்கும். இதனோட நல்ல முத்தின பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க, அதுதான் நல்ல வாசனை மிகுந்த மலராக இருக்கும். மதே பிஞ்சு வந்து உங்களுக்கு அவ்வளோ வாசனை கொடுக்காது. இப்போ பாருங்கள், கொத்தாக இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பிஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் அது பச்சை கலரில் இருக்குது. மீது ரெண்டும் மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்குது. இதே நல்ல மஞ்சள் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ஓரமாக அது நல்ல முதிர்ந்த பூவு. இந்த பூவோட தனித்துவம் என்னென்னா, இது வந்து 16 வகை பழங்கள் மணங்கள் கொண்டது இந்த பூவு. இந்த ஒரு பூவை பறித்து நீங்கள் என்ன நினச்சி முகர்ந்து பார்க்குறீங்களோ, இப்போ அன்னாச்சி பழத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு முகர்ந்து பார்த்தா அது அன்னாச்சி பழம் வாசம் அடிக்கும். இதே பழாப்பழத்தை நீங்கள் நுகர்ந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பூவை நுகர்ந்து பார்த்தா அது பழாப்பழம் வாசனை அடிக்கும். அதுதாங்க இதனோட தனித்துவமே. 16 வகை பழங்களை கொண்ட வாசனை இந்த பூவில் இருக்குது. இதுதான் அதனோட ஒரிஜினல் கலர், மஞ்சள் நிறம். இப்போ இந்த பூச்செடி உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு பூச்செடி வாங்கி வளர்த்துங்க. ஆனால் ஹைப்ரிட்டில் இந்த வாசனை வராது. இது ஒரு பூ இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் இருந்த மூலையிலையாவது வச்சிங்கன்னா அந்த வீடு முழுவதும் அந்த நறுமணம் உங்களுக்கு நாள் முழுவதும் வீசிக்கிட்டே இருக்கும். இதை நான் வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஒரு செடி வாங்கி வைங்க. இந்த செடி வந்து வச்சுருந்தீங்கன்னா 4 வீட்டுக்கு அந்த வாசனை போயிட்டுருக்குங்க. சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கு வர எங்கள் கெஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க, என்ன இப்போ தான் அன்னாச்சி பழம் சாப்பிட்டீங்களா, பழாப்பழம் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. நாங்களே என்னென்னு யோசிச்சுட்டு திருப்பி செடியில் போய் பார்த்தா அந்த பூ பூத்திருக்கும், அதையே அவங்கக்கிட்ட பறித்து கொடுத்து இதை நுகர்ந்து பாருங்கன்னு சொல்லுவோம். அவங்களும் என்ன இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க பலர் பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இந்த செடியை வீட்டில் வைக்காமல் இருக்க மாட்டாங்க இதனோட அருமை தெரிஞ்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் மண் வசதி இருந்துன்னா, செடி வைக்கிற மாதிரி வசதி இருந்தால் நீங்களும் இந்த செடியை வாங்கி வளர்த்தி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.